சொல்லுங்க ஜெயந்தி தளபதி. இன்னைக்கு சொல்ல கொடுத்த வை பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மாடி தோட்டம் பற்றி. மாடியில் செடி வச்சா மனசில் பூ பூக்கும். ஒரே ஒரு தக்காளி பறிச்சா கூட ஒரு ஏக்கர் அறுவடை செஞ்சதா மனசுங்கிற குக்கர் விசில் அடிக்கும். முதல் முறை வைக்கையில் முழுசும் பட்டு போகும். தண்ணி ஊற்றுனது தப்பா ஊற்றாதது தப்பான்னு தெரிஞ்சு போகும். வெயில் பட்டு சாகுதா நிழல் பட்டு சாகுதான்னு அப்போது புரியும். மூட்டை 100 ரூபாய்னு மண்ணு வாங்கையில் தான் மண்ணே இல்லாமல் போன சங்கதி புரியும். வீட்டு கழிவுகள் எல்லாம் உரமாகி விஸ்வரூபம் எடுத்து காயாகி கனியாகி வீட்டு சமையலறைக்கே திரும்ப வரையில் தான் புரியுது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் என்று படித்ததும் ஒன்று மற்றொன்றாய் மாறும்னு விதித்ததும். வருஷமெல்லாம் தண்ணி ஊற்றி பூக்காது காய்க்காது பூச்சி பிடிச்சி சாகையில் தான் தெரியுது விவசாயிகள் ஏன் சாகுறாங்க. பல நாள் கழித்து கடைக்கு வந்த காய்கறிக்கும் பார்த்து பார்த்து பறித்த காய்கறிக்கும் பளிச்சுன்னு வித்தியாசம் புரியும். அந்த பக்குவம் அப்போத்தான் பெருகும். மழை வந்தாலும் வராட்டியும் கவலைப்படாத மனசுக்கு உழவனின் வேதனை புரியும். அவன் எதுக்கு தற்கொலை செஞ்சுக்கிறான்னு அப்போத்தான் தெரியும். ஆர்கானிக் காய்கறிகள்னால் விஷம் இல்லாததுன்னு நினைக்கும் முன்னாடியே விலை ஏற்ற ஏற்றதுன்னு பெயருட்டி விட்டாச்சு. சரிதான், எதைத்தான் விற்கலை நாம. சளின்னு வந்தால் மாடிக்கு ஓடி போய் 2 துளசி இலையை பிச்சு வாயில் போட்டுக்கலாம். விளக்கேற்றணும்னா 2 பூவை பறித்து சாமிக்கு வைக்கலாம். நம்ம ஊரில் விளையறதெல்லாம் நாமளே விளைவிச்சுக்கலாம். வேணுங்கிறப்போ பறித்து சமைச்சிக்கலாம். தாளிக்க கருவேப்பிலையும் வாசனைக்கு கொத்தமல்லியும் வேணுங்கிற நேரமெல்லாம் வேண்டியதை பறிச்சுக்கலாம். பூக்கிறதெல்லாம் காய்க்கிற வெண்டைக்காயை மறக்காத. போட்ட விதையெல்லாம் முளைக்கிற தக்காளியும் மிளகாயும் விட்டுறாத. செத்தே போகாத கத்தாழைய வைக்க மறந்துடாத. கார் பார்க்கிங்கை கீழே வச்சு காய்கறி தோட்டத்தை மேலே வைக்கிற கட்டடத்துக்குத்தான் இப்போ மகசு மறந்துடாத. நன்றி.